சேலத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான மிஸ் சேலம் அழகி போட்டி மற்றும் நடனம் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. சேலம் திருநங்கைகள் நலச்சங்கம் சார்பில் மிஸ் சேலம் அழகி போட்டி கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வந்தது. இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 60க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர். அவர்களில் 10 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான இறுதிப் போட்டி நடத்தப்பட்டது. ஒய்யார நடையுடன் மிடுக்கான தோற்றத்தில் வலம் வந்த திருநங்கைகளை பார்வையாளர்கள் கூக்குரல் எழுப்பி உற்சாகப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகை அம்பிகா நடுவராக பங்கேற்று போட்டியாளர்களின் நடை, வசீகரம், நளினம் மற்றும் பொது அறிவு ஆகியவற்றின் அடிப்படையில் 3 பேரை தேர்வு செய்தார். இதில் ஷீமா முதலிடத்தை பிடித்து மிஸ் சேலமாக தேர்வு செய்யப்பட்டார். வைஷ்ணவி 2 இடத்தையும் ஹாசினி 3 இடத்தையும் பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருநங்கைகளின் கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்ற நடிகை அம்பிகா திருநங்கைகளின் திறமைகள் தன்னை பிரமிக்க செய்ததாக கூறினார். எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பீப்புள், அதுவும் இல்லாம வெரி லவ்விங். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இவங்க திறமை நம்ம டிவி மீடியா மூலமா வெளியில வரணும், இது என்னோட ஆசை. இவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நல்லா நடக்கட்டும். அவங்க சந்தோஷமா ஹாப்பியா சொசைட்டியில எல்லாரோடுமா சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன். மிஸ் சேலமாக தேர்வு செய்யப்பட்ட ஷீமா மழைநீர் சேகரிப்பு குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய போவதாக மகிழ்ச்சி பட தெரிவித்தார். என்னை வந்துட்டு மிஸ் சேலம் 2014 ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. என் பேர் சீமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வருஷத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சேலம் மாவட்டம் ஃபுல்லாக வந்துட்டு மழைநீர் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பொதுமக்களுக்கு வந்து நான் அவேர்னஸ் கொடுக்க போகிறேன். என்னோட இந்த வெற்றியை வந்து என்னோட திருநங்கைகள் மக்கள் எல்லாருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன்.